இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை. ஹalleluya, praise the lord. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹalleluya, ஹalleluya. இந்த வேளையில கூட மறுபடியும் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே நம்மளை கர்த்தர் கூட்டி சேர்த்து ஜீவனை கொடுத்து நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறபடியால் நம் யாவரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக கர்த்தர் ஆராதனை நமக்கு ஆசீர்வத்து தரும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்து எங்களை நடத்தி வந்தவுடைய பெரிதான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியடிலேயும் கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கவும் பாடல்களையும் ஆராதனையில் கலந்து கொள்ளவும் கர்த்தாவே எங்களுக்கு ஜீவனை திரும்ப கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில் என்று சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசுவது தாருமே சப்பா. அது மாத்திரல்ல கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கணுப்பா. ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க நீங்க உதவி செய்யணும் ஆண்டவரே. எங்க விசுவாசிகளை கூட நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. இப்படி வார்த்தைகளை கேட்டு எல்லாரும் கர்த்தருக்குள்ள பலனடைந்து ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாகி உம்முடைய வருகையில காணப்படைகளுக்கு உதவி செய்யணும் சீக்கிரத்தில் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் முடிந்து கர்த்தாவே ஆண்டவரே, சபை திறக்கப்பட ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். உடைய காரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமுமக்கு செலுத்துகிறோம். இயேசுவே நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சங்கீதக்காரன் தாவீது விதமாக ஒரு சொல்லுகிறார், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே, அவருடைய சன்னதியிலே கூடி வந்திருக்கும் பொழுது ஆமென், நாம் அவருக்கு புது பாடலை பாடி புதிய பலத்தோடு ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உற்சாகமாக எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி ஆமென், ஹல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஆமென். அளவற்று அன்பினால் அடைத்தவரே, என்ன
பிரதாம ஆசகாலும் பாதம் பற்றிடுவே ஆசில்லாத நிஷரே மகிமை பிரதாம ஆசகாலும் பாதம் பற்றிடுவே ஆடிக்கலமே உமதாடி வைதாரே ஆர்ப்பாடி பீவியாக மகிழ்ந்தி கட்டாடி செய்த நன்மைகளையே கத்தடி செய்த நன்மைகளையே நித்தமித்தம் நான் நினைத்தேனே கத்தரேவும் செய்கள் பெரியவைகளே சுத்தரேவும் கத்தருடைய செய்கைகள் பெரியவைகள் உங்களுடைய நாளும் நம்ம வாழ்க்கையில பெரியவைகள் நினைத்தவள உற்சாகமாய் நான் சேர்த்து பாடுவோம் நியாயங்கள் என்று ஆடைக்கலமே உமதாடி வைதாரி ஆர்ப்பாரித்தேனே ஆகமாக கத்தாரி செய்த நன்மைகளே கத்தாரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைக்கிறேன் என்னை என்றும் போதித்து நடத்து பாவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர் அவர் ஆமென் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லு பாவரே நடக்கும் வழிதாரை காட்டு பாவா நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவேன் நடக்கும் வழிதாரை காட்டு பாபாரை நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுவேன் ஆடைக்காலமே ரூபதாடி மைனாரி ஆர்ப்பாரிப்பேனே அகமாக கத்தாரி செய்த நன்மை காலை நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே கர்த்தாரி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன் ஆமென் ஹல்லேலூயா ஒரு அளவில்லாமல் நம்மளை நேசித்தார் ஆமென் ஹல்லேலூயா இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்து நம்மளை தூக்கி சுமந்திருக்கிறார் கர்த்தர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய அன்பை நாம் நினைத்து அவருடைய நாமத்தை நம்மை பயப்படுத்தி உற்சாகமாய் நாம் இன்னொரு பாடலை நாம் பாடுவோம் அமேன் ஹல்லேலூயா பாடுவோம் நம்முடைய பாட புத்தகத்திலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது அமேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் இயேசுவின் இரத்தத்திலே நீங்கள் வந்திருக்கிறீங்க இன்றைக்கு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் வந்ததுனால எந்த தீங்கும் உங்களை அணுகாது எந்த வியாதி உங்களை அணுகாது ஆமேன் எந்த தேவைகள் ஆமேன் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றி அமைப்பார் உற்சாகமாய் சேர்ந்து நாம் பாடுவோம் ஆமேன் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கு தீங்காது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் எதுவும் அணுகாது ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேலுக்கு ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதிகளும் ஒன்றாகிலும் வராது என்று சொல்லியிருக்கார் உற்சாகமாய் நாம் ரத்தம் நெருங்காது சாத்தா பாசவசிலுவாயில் பலியானா பாவத்தை வென்று விட்டா இயேசு பாசவசிலுவாயில் பலியானா பாவத்தை வென்று விட்டா இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது தீங்கும் தீண்டாது தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே
தாய் தன் பிள்ளை மறந்தாலு மறவாத நேசரே ஆயனை போல நடத்துகிறீ அபிஷேகம் செய்கிறீ நடத்துகிறீ ஆயனை நீர் என் கூட இருந்து என்ன நடத்துகிறீர் அன்புடன் அபிஷேகம் செய்கின்ற இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் வாடுகாது எந்த தீங்கும் தீங்காது இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் வாடுகாது எந்த தீங்கும் தீங்காது கரங்களை தட்டி ஆண்டு விடு நாமத்தை மேம்படுத்தோம் உம்மை உயர்த்துவேன் உம்மை துதிப்பேன் ஹல்லேலூயா ஒரு ரியா பஷபர கதர பல பர பரபா அவியானவரே நல்லவர் ஆண்டவரே சர்வ வல்லமையில தேவன் எங்களோடு இருக்கிறீங்க எங்களோடு ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஆண்டவரே பேசுகிற தெய்வமாய் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே ஏசப்பா எங்களோடு உறவு கொள்ள விரும்புகிற எங்களோடு ஆண்டவரே ஏசப்பா உறவாட நீர் ஆண்டவரே விரும்புகிற தெய்வமாக இருக்கிற ஆண்டவரே என் நாமத்தினாலே ஆண்டவரே ஏசப்பா இரண்டு மூன்று பேர் எங்க கூடினாலோ அங்கே இறங்கி வருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே நீங்க இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே இறங்கி வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே ஆண்டவரே எங்க மத்தியில நீங்க இறங்கி வந்து இருக்கிறீங்க ஆண்டவரே எங்களுடைய வீடுகளிலே நீர் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு பேச எங்க வீட்டில் தங்க நீர் விரும்புகிறீர் லோவே ஹல்லேலூயா நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே உமை சொல்லுது கொள்ளுகிறோம் உண்மை ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் நீர்தான் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே உமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உமக்கை சகல துதி கர மகிமை யாவற்றும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா இந்த நாளிலும் நம்ம வீடுகளில் இருந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் எந்த இடத்திலும் நம்மோடு கூட அசைவாடி மகிமைப்படுகிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா தேவன் நல்லவர் ஹல்லேலூயா இந்த சூழல் இந்த மாதத்தின் எட்டாவது மாதத்தின் கடைசி வாரத்திலும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் ஹல்லேலூயா நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் பேசுகிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் ஜீவன் உள்ள வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேச விரும்புகிறார் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில நம் எல்லாருக்கும் ஒரு உயர்வை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேருக்கு அந்த வாஞ்ச இருக்கு நான் உயர்த்தப்பட வேண்டும் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நாம் இருக்கிற நிலையிலிருந்து நாம் உயர்வதை நாம் விரும்புகிறோம் ஹல்லேலூயா மனிதர்களுக்குள்ள வாஞ்சை உண்டு வேதமும் அதற்கான வழிகளை நமக்கு அநேக இடங்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு உயர்த்துவோம் உயர்த்தப்படுவோம் யாரை உயர்த்தணும் நாம எப்படி உயர்த்தப்படுவோம் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம சில வார்த்தைகளை நம்ம தியானிப்போம் ஹல்லேலூயா நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார் உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 34:3 சங்கீதம் 34:3 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நாம யாரை உயர்த்தணும் நாம் கர்த்தரை ஒருமித்து உயர்த்தணும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும் தேவனை உயர்த்தணும் நாம் கர்த்தரை உயர்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார் ஹல்லேலூயா ஏன் நம்ம ஆண்டவரை உயர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா உயர்ந்தவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாயா 33:5 சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமா இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் ஏன் ஆண்டவரை நம்ம உயர்த்தணும் அவர் உயர்ந்த தேவன் அவர் உயர்ந்தவர் அவர் உன்னதங்களில் வாசமா இருக்கிற தேவன் ஆகையால் நாம் என்ன பண்ணணும் ஆண்டவரை உயர்த்துவதை கர்த்தர் விரும்புகிறார் எல்லா மனிதர்களை காட்டிலும் நாம பார்த்து பிரமிக்கத்தக்க
குறிப்பிடத்தக்க இதுதான் ரொம்ப உயர்ந்தது இது மேலானது என்று நினைக்கிற எந்த காரியமானாலும் அதை காட்டிலும் எப்படிப்பட்டவரோ மிகவும் உயர்ந்தவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அடுத்ததாக நம் சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம பார்த்தோம் என்றால் சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஹல்லேலூயா நம் தேவன் எப்படிப்பட்டவர் கர்த்தர் உயர்ந்தவர் அவர் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பவர் அவர் பூமியிலே உயர்ந்திருப்பவர் நாம் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறபடினால் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்த விரும்புகிறோம் ஹல்லேலூயா நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று தாவீது அந்த சங்கீதத்தில் சொல்லுகிறார் அப்ப இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உயர்ந்த தேவனை மகத்துவமுள்ள தேவனை பெரிய தேவனை மாட்சிமை உடைய தேவனை நாம் உயர்த்துவதை கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா நம் தேவனை நாம் உயர்த்த வேண்டும் எப்படிலாம் நாம் ஆண்டவரை உயர்த்தலாம் என்று பார்த்தீங்கன்னா ஏசாயா 25 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்து வாசிங்கள் ஏசாயா 25:1 வசனம் கர்த்தாவே கர்த்தாவே நீரே என் தேவன் நீரே என் தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் ஹல்லேலூயா கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்னா மிக சிறந்த வழி என்ன தெரியுமா ஆண்டவரை துதிப்பது தான் ஹல்லேலூயா நல்ல ஆண்டவரை விடுதலையோடு கூட துதிக்கும் போது ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கும் போது ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடும்போது கர்த்தர் அதில் உயர்த்தப்படுகிறார் ஹல்லேலூயா ஆண்டவரை நம் உயர்த்துகிறோம் நம்ம துதியின் மூலமாய் ஆண்டவரை உயர்த்துகிறோம் அவர் உயர்ந்தவர் தான் நம்ம துதிப்பதனால் அவர் உயர்த்த போகிறது கிடையாது அவர் உயர்ந்தவர் ஆகையினால் நம் ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார் ஹல்லேலூயா சங்கீதம் 149:8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் வாயில் கர்த்தரை துதிக்கும் அந்த துதி அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருக்கிறது ஹல்லேலூயா அப்ப நம்ம வாயில நம்ம துதி எப்படி இருக்கணும் நம்ம வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரம் எப்படி இருக்கணும் நம் வாயிலிருந்து வருகிற ஆராதனை எப்படி இருக்கணும் அது ஆண்டவரை உயர்த்துகிறதா இருக்க வேண்டும் ஹல்லேலூயா நம்ம பெருமைக்காக நம்ம பாடலை நம்மளுடைய ஒரு மகிழ்ச்சிக்காக நம்மளுடைய ஒரு பரவசத்துக்காக நம்ம கர்த்தரை ஆராதிக்கல அவரை உயர்த்துகிற துதியினால நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் நாம துதிக்கிற துதியில தேவன் மகிமைப்பட வேண்டும் நாம் துதிக்கிற துதிகள்ல கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும் அவருடைய நாமம் மேலோங்கி இருக்க வேண்டும் அதை தான் தேவன் விரும்புகிறார் ஹல்லேலூயா கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும் ஹல்லேலூயா நம்ம துதியின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் 99:5-9 பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ள 9 அதே காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா அப்ப கர்த்தரை உயர்த்தி பணிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரை உயர்த்தி நாம் துதிக்க வேண்டும் கர்த்தரை உயர்த்தி நாம் ஆராதிக்க வேண்டும் கர்த்தரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த வேண்டும் அந்த துதிகள்ல கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கணும் எல்லா விதத்திலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் ஏன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவர் எப்படிப்பட்டவர் கர்த்தர் உயர்ந்தவர் ஹல்லேலூயா ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவர் பூமியிலே உயர்ந்தவர் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் நம்ம எப்பொழுது ஆண்டவருக்கு உயர்த்தி துதிகளை செலுத்த வேண்டும் ஹல்லேலூயா அப்ப தேவனை நாம் உயர்த்தும் பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது தேவனை நாம் ஸ்தோத்தரித்து கனப்படுத்தும் பொழுதுதான் தேவன் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்த்தர் எப்படி நம்மளை உயர்த்த போகிறான் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் ஆனா அதுக்கு முன்பாக நாம் தேவனை உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் நாம் தேவனை உயர்த்தினால் தேவனால் நாம் உயர்த்தப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாம் உயர்த்தும் போது நம் வாழ்வை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா எல்லாரும் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல எல்லாருடைய வாழ்க்கையில அந்த உயர்வை நோக்கி நம்ம போகிறோம் ஒரு சின்ன வேலையில சேர்ந்தா கூட அந்த நிலையிலே இருக்க யாரும் விரும்புகிறதே இல்லை நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ரொம்ப எளிமையா ஆரம்பிச்சிருப்போம் ஆனா அதே நிலைமையில நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறதில்லை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் ஏதாவது
ஏதாவது உயர்வு நம்ம அடைவோமா ஏதாவது ஒரு ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குமா ஏதாவது ஒரு நம்ம மேல வாழ்க்கையில வருவோமா என்று உயர்வை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த உயர்வு தானா நமக்கு வந்திராது உயர்ந்த தேவன் நம்மை உயர்த்தினால் ஒழிய நம்ம வாழ்க்கை உயர்த்தப்படும் ஹல்லேலூயா வசனம் தெளிவா இருக்கு அவர்தான் உயர்த்துகிறவர் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 75 அதிகாரம் 7 வசனத்துல பாருங்க அவர் உயர்ந்தவர்னு பார்த்தோம் இரண்டாவது அந்த உயர்ந்த தேவன் என்ன பண்றாரு ஜனங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் ஹல்லேலூயா எப்படி பாருங்க அவர் உயர்ந்து இருக்கிறார் இரண்டாவது அவர் பிள்ளைகளை அவர் உயர்த்துகிறார் அவரால் மட்டும்தான் நம்ம உயர முடியும் ஒன்னு சாமுவேல் 2 அதிகாரம் 7 வசனத்துல அன்னால் பாடுகிற பாட்டை குறித்து நம்ம அங்க பார்க்கலாம் அங்க மிக தெளிவா சொல்றாங்க எடுத்து வாசியுங்கள் 2 சாமுவேல் 2 அதிகாரம் 7 வசனம் வாசியுங்கள் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமா இருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர் ஹல்லேலூயா யார் தான் நம்மளை உயர்த்த முடியும் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்ம உயர்த்த முடியும் ஏன் தெரியுமா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் ஹல்லேலூயா நம் தேவன் உயர்ந்தவர் ஆகையால் அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா எத்தனை பேர் உயரணும்னு வாஞ்சியா இருக்கிறீங்க உங்களை உயர்த்த நம் தேவனால் மட்டுமே முடியும் ஹல்லேலூயா அவரே தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமா இருக்கிறார் அப்போ ஒரு மனுஷன் தாழ்ந்தாலும் அது தேவனால தான் ஒரு மனுஷன் உயர்றனாலும் அது யாரால மட்டும்தான் முடியும் அது தேவனால மட்டும்தான் முடியும் ஹல்லேலூயா இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க ஏன்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் உயர்ந்தவர் அந்த நிச்சயம் அந்த விசுவாசம் எப்பயுமே நம்ம இருக்கணும் ஒரு ஏழை பெற்றோர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட அவங்க பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க எப்படியாவது பிரயாசப்பட்டு உயர்த்திடுவாங்க அவங்க திராணிக்கு மிஞ்சி அவங்க தகுதிக்கு மிஞ்சி நம்ம கஷ்டப்பட்டவா நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் செய்து அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க உயர்த்திடுவாங்க படிக்காத பெற்றோராக இருந்தா கூட பிள்ளைகளை படிக்க வச்சிருவாங்க ஏழை பெற்றோராக இருந்தா கூட பிள்ளைய ஓரளவுக்கு வசதியா என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்துருங்க அப்ப உலகத்தில் இருக்கிற பெற்றோருக்கே இந்த பிரயாசம் படும்போது அற்பமான தகுதி இல்லாதவர்களே இந்த பிரயாசப்படும் போது நம் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார் மிகவும் உயர்ந்தவராய் இருக்கிறார் அப்ப அவர் நினைச்சா நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா எந்த மனுஷனையும் கர்த்தர் உயர்த்துவார் ஒருவரை உயர்த்துகிறதும் ஒருவரை தாழ்த்துகிறோம் அவர் மட்டும்தான் முடியும் அவராலே அது ஆகும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது ஹல்லேலூயா அப்ப இந்த நாளிலும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு இருக்கணும் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உயர்த்தணும்னா நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாற்றணும்னா நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா முதலாவது என்ன பார்த்தோம் நாம ஆண்டவரை உயர்த்த வேண்டும் நம் வாழ்க்கையில் தேவன் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் நம் துதிகளில் தேவன் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் நாம பணிந்து கொள்ளும் போது தேவனை உயர்த்தி பணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா உயர்த்துகிறது தேவனால மட்டும்தான் முடியுமா ஏன் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி உயர்ந்துருவேன் நான் பிரயாசப்பட்டு உயர்ந்துருவேன் முடியவே முடியாது அதுக்கு வழியே கிடையாது நாம் தேவன் நினைத்தால் ஒழிய நம் தேவன் உயர்த்தினால் ஒழிய நாம் உயரவே முடியாது வசனம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 23 அதிகாரம் 12 வசனத்துல தன்னைத்தான் உயர்த்துகிறவன் என்ன பண்ணுவானா தாழ்த்தப்படுவான் அதாவது உயர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப பிரயாசப்பட்டு கொஞ்சம் மேல வர மாதிரி இருக்கும் ஆனா முடிவு என்னவா இருக்கும் அவங்க ஒரு நாள் தாழ்த்தப்பட்டு போகும் நம்மள நாம உயர்த்த முடியாது வேதத்துல சில பேர் அப்படி உயர்த்தினாங்க இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் மோசே அனுப்பி ஜனங்களை விடுதலை பண்ணும்படிக்கால் கூறுறார் ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யாத்ராகமம் 9 அதிகாரம் 17 வசனத்துல பாத்தீங்கன்னா பார்வோன் தேவனை காட்டிலும் உயர்ந்தவனாக தன்னை எண்ணினான் யாத்ராகமம் 9 அதிகாரம் 17 ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக பேச உன்னை உயர்த்தினே உயர்த்துவானேன் என்று கேட்க உயர்த்துகிறாயா நீ மேட்டிமே நினைக்கிறாயா அதாவது கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்பி விடுதலையாக்க நினைக்கும் பொழுது அவங்களுக்கு எதிர்த்து பார்வோன் தன்னை உயர்த்தி செயல்பட்டதை நம்ம பார்க்கலாம் ஆனா முடிவு என்னாச்சு
பார்வோனும் அவன் சேனையும் அந்த செங்கடில மூழ்கடிந்ததை நம்ம பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் என்கிற ராஜா தன்னைத்தான் ரொம்ப மிகவும் உயர்த்தி கருதினார். ஆனால் நிலைமை என்னாச்சு? ஒரு மிருகத்தை போல அவர் புல்லை தின்ன போனார் என்று பார்க்கிறோம். அப்ப தன்னைத்தான் உயர்த்து, நான் உயர்ந்துருவேன், நான் மேல வந்துருவேன், நான் முயற்சித்து உயர்ந்துருவேன் அப்படின்னா உயர்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்க வாழ்க்கையில உண்மையான ஒரு உயர்வை நீங்க காண முடியாது. அப்ப நம்ம உயர்றதுக்கு என்ன வழி? கர்த்தர் மாத்திரமே நம்மளை உயர்த்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நாங்களும் ஆராதிக்கிற முடிய தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறபடினா தம்முடைய பிள்ளைகளை அவர் உயர்த்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபின் புஸ்தகம் 4:10 எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 4:10 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்து வாசிங்கள். யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், அப்ப கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாராம், உயர்த்துவார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். நம்ம மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அல்ல, இல்ல நம்ம பிரயாசத்தினால் அல்ல, தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹலேலூயா. அப்ப இந்த நாளில் தேவன் உயர்ந்தவர், அவரை நாம் எப்பொழுதும் உயர்த்த வேண்டும். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கார். அவரால் மட்டும்தான் நாம் உயர்த்த முடியும். அப்போ எல்லாரையும் கர்த்தர் உயர்த்திடுறாரா? எல்லாருடைய வாழ்க்கையும் உயர்வை நோக்கி போய் கொண்டு தான் இருக்குதா? எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஒரு சக்ஸஸ்க்கு நேராக நம்ம போகிறோமா? அப்போ யாரை தான் கர்த்தர் உயர்த்துகிறார் என்று ஒரு சில காரியங்களை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உயர்ந்தவர், எல்லாரையும் அவர் உயர்த்த வல்லமை உள்ளவர். ஆனால் விசேஷமாய் குறிப்பிட்ட விதமாய் யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் என்ற காரியங்களுக்கு குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு அதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் நாம் இருக்கிறோமா? தேவன் நம்ம வாழ்க்கையை உயர்த்த நம்ம பாத்திரவான்களா இருக்கிறோமா என்று இந்த நாளில் நம்ம தியானிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையும் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக எடுத்து வாசிப்போம் 1 Samuel 2:8 எடுத்து வாசிப்போம். 1 Samuel 2:8 நாம் எடுத்து வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். போதும். நம்ம இதை வந்து பார்த்தோம்னா யாரை கர்த்தர் உயர்த்துகிறார் அப்படின்னா எளியவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரா, குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எங்கேருந்து பாருங்கள், இந்த ரொம்ப நம்ம அடிமட்டத்திலிருந்து நம்ம வந்து ஒரு படி மேலே கிடையாது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு லெவலுக்கு ஆண்டு உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துகிறார். எங்கே உயர்த்துகிறாரு? பிரபுக்களோடு உட்காரும்படிக்காய் கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எளிமையான ஒரு வாழ்க்கை, அதாவது யூஸ்லெஸ், இவன் ஒன்றுமே பயன்படுறதே கிடையாது, நீ இவங்களாம் வேஸ்ட், இவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, இவங்க பிரயோஜனமற்றவர்கள், அப்படிப்பட்ட என்ன கூடிய நபர்களை கர்த்தர் என்ன பண்றாரா, உயர்த்துகிறார். அப்படிப்பட்ட நபராய் ஒருவேளை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என்னால பிரயோஜனம் இல்லைன்ற குடும்பத்தாரால நீங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் நம்ம அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க தேவனை உயர்த்துகிறவர்களா இருந்தா எளிமையான உங்களை கர்த்தர் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகுதியற்றவர்களை உலகம் உயர்த்த நினைக்கும். தகுதி இருக்கா? உயர்த்தும். ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தகுதி மற்றவர்களை தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தகுதி உள்ளவர்களை உலகம் உயர்த்தும், தகுதி அற்றவர்களை தேவன் உயர்த்துவார். அதான் எளிமையானவர்களை, எஃபிஷியன்டானவங்களை சொல்லல, நல்ல திறமசாலிகளை இல்ல, எளிமையானவர்களை. நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எளிமையா நீங்க இருக்கிறீங்களா? தகுதியற்ற ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? யூஸ்லெஸ் ஆன ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில தேவனை நீங்கள் உயர்த்துவீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என வசனம் தெளிவா சொல்லுது, எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை உயர்த்த கர்த்தரால கூடும். ஹல்லேலூயா. வேதத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்க. கண்டிப்பா தாவீதனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்படிக்காய், அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படிக்காய் தாவீதனுடைய வீட்டுக்கு வர்றார். அங்க வந்து என்ன நிலைமை,
வீட்டோட நிலைமை என்ன, அவங்க சகோதரர்கள் எல்லாம் மறவழிக்கிறாங்க, இவங்களா இவங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களும் ஆர்மி பீப்புள், அவங்களும் போர் சேவகராக இருக்கிறாங்க. அதனால இவங்க தகுதி உள்ளவர்களா, இவங்களா தான் இருக்கும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்படுகிற நபர் இவர்களாக இருப்பாங்க என்று மனிதர்கள் எல்லாம் முயற்சிக்கிறாங்க. ஆனால் யார் அசட்டை பண்ணிட்டாங்க, தாவீது அசட்டை பண்ணிட்டாங்க. கோலியாத்துக்கு முன்பாக தாவீது வந்து நிற்கிறார். வசனம் தெளிவாக சொல்லுது, கோலியாத் அவனை அசட்டையாக எண்ணினானா, ஏன்னா அப்படி இருக்கிறார், அவனுக்கு ஒரு போர் செய்யக்கூடிய அந்த ஒரு தோற்றமும் இல்லை, ஒரு போர் வீரனுக்கான அந்த தோற்றமோ படைபலமோ எதுவுமே இல்லாமல் ஒரு தனி நபராக இருக்கிறார். அப்போ எதிரியாலையும் அசட்டை பண்ணப்படுகிறார், குடும்பத்தாராலையும் அசட்டை பண்ணப்படுகிறார், அவருடைய சொந்த சகோதரராலையும் அசட்டை பண்ணப்படுகிறார். நீ என்ன அவனை பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறியா, நீ போய் கோலியாத்தை சந்திப்பேன்றே உனக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொந்த சகோதரராலையும் அசட்டை பண்ணப்பட்டு எளிமையான ஒரு நிலைமையில இருந்தாலும் தாவீதனுடைய வாழ்க்கையில் என்ன நினைச்சு தெரியுமா, எளிமையா இருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தாரால நீங்க அசட்டை பண்ணப்படலாம், உங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனத்தார் உங்களை ஒருவேளை எளிமையா நினைக்கலாம், இவங்களால ஒண்ணும் முடியாது, இதை செய்ய முடியாது, உன் வாழ்க்கை இப்படிதான், நீ இதை வச்சு பொழைச்சுக்கோ, இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு மற்றவர்கள் உங்க வாழ்க்கையை முடிவு கட்டலாம். ஆனால் எளிமையா இருக்கிற உங்களை உயர்த்த ஆண்டவரால் கூட கரங்களை உயர்த்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 5:12 தாவீது விதமாய் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 5:12 தாவீது சொல்றாரு, கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று. கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை உயர்த்தினார், தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, அதாவது ராஜாவாகிய தாவீது, இப்ப சாதாரண நிலைமையில இருந்த தாவீதை கர்த்தர் எப்படி உயர்த்திட்டாரு, ராஜாவாக உயர்த்திட்டாரு. தகுதி இல்லாத நிலைமையில் இருந்த தாவீதை கர்த்தர் எப்படி மாத்திட்டாரு, பெரிய அரசனாக மாற்றினார். இதுதான் கர்த்தர் செய்கிற கிருபை, இதுதான் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிற உயர்வு. இது நாம பிரயாசப்பட்டா கூட வராது. தாவீது முயற்சி செய்தா கூட ஒரு போர் படை வீரனா தான் சேர்ந்திருக்க முடியும். ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவார் என்றால் அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். உங்க வாழ்க்கையும் நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார், உங்க வாழ்க்கை கர்த்தர் நிச்சயம் மாற பண்ணுவார், எளிமையா இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது என்ன, கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தணும். இதுதான் அதுக்கான கீ, அதுக்கான வழி, அது ஒண்ணு மட்டும்தான். தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வதாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 147:6. சங்கீதம் 147:6 எடுத்து வாசிப்போம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். 2வது கர்த்தர் யாரை உயர்த்துகிறார், சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹம்புலா, சாந்தமா, ரொம்ப மனத்தாழ்மையோடு கூட இருக்கிற ஜனங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். உலகத்தில் அப்படி இருந்தா என்ன சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப அமைதியா, ரொம்ப பாவமா, ரொம்ப எதுவுமே எதிர்த்து பேசாம ரொம்ப ஹம்புலா நீங்க இருந்தீங்க என்ன பண்ணுவாங்க, உலகம் உங்களை உயர்த்துமா, இல்ல இருக்கிற நிலைமையிலேருந்து நம்மளை மட்டுப்படுத்திடும். ஆனா தேவன் அதை கவனித்து கொண்டிருக்கிறார், உங்க சாந்த குணத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு மேல வந்தலாம் நம்ம நினைக்கவே கூடாது, எந்த ஒரு காரியத்தை நம்ம சண்டை போட்டு வாங்கிலாம் நினைக்க கூடாது. சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், தேவனுக்கு நம்ம தேவனுக்கு சாட்சி கொண்டு வருகிற நபராய் நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாந்த குணமுள்ளவர்களை ஒருவேளை உலகம் உதாசீனப்படுத்தும், ஆனா தேவன் அவர்களை உயர்த்த வல்லமை உள்ளவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல மோசேவை குறித்து பார்க்கும் பொழுது எண்ணாகமம் 12:3 மோசே பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவரா இருக்கிறார், சாந்த குணமுள்ளவரா இருக்கிறார். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனா இருந்தான். இதனால அவர் பல அவமானங்கள்லாம் சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அவங்க சொந்த ஜனத்தை எதிராக அவமாய் பேசுகிறவர்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு
எனக்கு வர வேண்டிய உயர்வு தான், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தான், எனக்கு வர வேண்டிய நன்மை தான், அதுக்காக நான் இந்த காரியத்தை முயற்சிப்பேன். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஆண்டவரே சாண்டவருக்கு பிரியமாய் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மோசே அப்படி தான் இருந்தார். அவர் பேசுனவங்களுக்கெல்லாம் பதில் பேசிக்கிட்டு இல்லை, அவர் சாந்த குணமுள்ளவனாய் இருந்த பொழுது கர்த்தர் மோசே ஒரு தலைவனாய் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படிக்காய் அவர் தெரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவனாய் கர்த்தர் மோசேவை உயர்த்தினார். எப்படிப்பட்ட நபர்? சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சாந்த குணமுள்ளவர்களாய் இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம இப்படி இருக்கிறதுனாலதான் என்ன இன்னும் நான் உயரவே இல்லை நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா உங்க சாந்த குணத்தை பார்க்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு நான் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சாந்தமாய் நம்ம மன அமைதியாய் மன தாழ்மையாய் நம்மை நாம் தாழ்த்தி நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் நாம் எடுத்து வாசிப்போம். மூன்றாவதாக யோபு புஸ்தகம் 5:10 எடுத்து வாசிப்போம். யோபின் புஸ்தகம் 5:10. யோபு 5:10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். மூன்றாவது கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கத்தோடு இருக்கிறவர்களை, கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களை, வேதனையோடு கூட இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். முதலாவது எளியவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இரண்டாவதாக கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். மூன்றாவதாக துக்கிக்கிறவர்களை கர்த்தர் ரட்சித்து உயர்த்துகிறார். கவலையோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அப்படியே விட்டுறது கிடையாது. அந்த கவலையிலே அந்த சோர்விலே அந்த கண்ணீரிலே நம்ம அமிழ்ந்து போக கர்த்தர் நம்மளை விடுவதில்லை. அதற்கு பதிலாக நம்மளை ரட்சித்து நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷப்படும் போது இந்த உலகம் நம்மளை புகழும். ஆனா அதுவே நம்ம துக்கப்படும் போது என்ன பண்ணுவாங்க? நம்மளை இகழ்ச்சியாய் பேசுவாங்க. ஏதாவது ஆண்டருக்கு விரோதம் பண்ணிருப்பாங்க, ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க. என்ன செஞ்சாங்களோ இவங்களுக்கு தான் இப்படி நடக்குது. இப்படி நம்ம துக்கத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்வார்கள். ஆனா ஆண்டவர் நம்ம துக்கப்படும் போது அதிலே அமிழ்ந்து விடாதபடிக்கு நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி உயர்த்துறார்? ரட்சித்து உயர்த்துகிறார். உன் துக்கத்தை மாற்றி உன்னை உயர்த்துகிறார். உன் வேதனையை மாற்றி உன்னை உயர்த்துகிறார். உன் கண்ணீரை மாற்றி கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். அவர் உயர்ந்தவர், ஆகையால் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். எல்லாரும் ஒரு கண்ணீரின் பாதைக்குள்ள போயிருப்போம். எல்லாரும் ஒரு துக்கத்துக்குள்ளாய் போயிருப்போம். துக்கமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் 13 என் தகப்பனார் எனக்கு வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பல சவால்கள், பல கஷ்டங்கள். நான், என்னோட சகோதரி, மூத்த சகோதரி, என்னுடைய தாய், மூணே பேர் தான். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சூழ்நிலையில கூட பல துக்கங்கள், பல வேதனைகள், பல கண்ணீர்கள் வாழ்க்கையில இருந்தாலும், பல வேதனைகளை சந்தித்தாலும், அதுல எல்லாம் கர்த்தர் எங்களை அமிழ்ந்து போக விடல. அதுக்கு பதிலாக எங்களை உயர்த்தி கர்த்தர் நடத்தினதை நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நான் அறிந்திருக்கிறேன். அந்த தேவன் மாறாதவர். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையும் அவர் உயர்த்த போதுமானவராக இருக்க. உங்க துக்கத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், கண்ணீரோட நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம், எந்த பிரச்சனையிலும் தவித்துக் கொண்டிருக்கிற நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் உங்களை ரட்சித்து உயர்த்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை உயர்த்தவே கர்த்தர் விரும்புகிறார். இந்த துக்கத்துல நீங்க அழுந்து போக கூடாது. இந்த வேதனையில நீ மனமடி வாழக்கூடாது. இந்த கஷ்டத்துல நீ உன் வாழ்க்கையை முடித்து விட கூடாது. உன்னை உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் உயர்த்த, உன்னை உயர்த்தி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் எல்லா துக்கங்களையும் மாற்றி என்னுடைய வாழ்வை உயர், எல்லா சூழ்நிலை ஒவ்வொரு படிப்படியா, எந்த இடத்துல படிப்பா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டதை என் கண்களினால் நான் பார்த்திருக்கிற அந்த தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்க துக்கங்களை மாற்றி, துக்கங்களை ரட்சித்து உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 4வது காரியம், கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் என்று பார்ப்போம். தானியேலின் புஸ்தகம் 5:19
பத்தொன்பதாவது வசனம் தானியேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். தானியேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். நான்காவது கர்த்தர் யாரை உயர்த்துவார்? தமக்கு சித்தமானவனை. சித்தமானவனை அப்படின்னா விருப்பமானவர்களை, பிரியமானவனை, தனக்கு இஷ்டமானவனை, அவரை நேசிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹலேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு விருப்பமுள்ள ஒரு நபரை நம்ம இருக்கிறோமா? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுகிறோமா? தேவனோட சித்தத்திற்குள்ளாய் நாம் இருக்கிறோமா? உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமா உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹலேலூயா. அவருக்கு பயந்து வைராக்கியமாய் கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு சாட்சியாய் நம்ம வாழும் பொழுது அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். யார் கர்த்தருக்கு சித்தமானவன், யார் கர்த்தருக்கு பிரியமானவன், யார் கர்த்தருக்கு நேசமானவன் என்று பார்க்கும் பொழுது அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற, அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் நிற்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா குடும்பம் முழுதும் ரட்சிக்கப்படாத நபர் இருப்பாங்க. இவங்க ஒரே ஒரு நபர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. பல நெருக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இங்க உண்டு. அநேகர் அப்படிப்பட்டவங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க, நான் தனியா நபராய் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறேன், என் வாழ்க்கையை கர்த்தருக்காக நான் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பல இக்கட்டுகள் இன்னல்கள் மத்தியிலும் தேவனுக்கு பிரியமாய் நான் இருக்கிறேன் என்று நீங்க இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். அங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்த தேசத்தோடு கூட இணைந்து இல்ல, கர்த்தருக்காக வைராக்கியமான நாங்க எல்லாருக்கும் தெரியும். தானியேல் மூன்றாம் அதிகாரத்துல 17-18 வசனங்கள்ல அவங்க கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கிறதை சாட்சியா அந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. என்ன ஆகுது? ராஜா அவங்க அவரை தவிர வேற எதையும் வணங்கக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்த போதிலும் அவங்க என்ன செய்யறாங்க? எங்க தேவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், கர்த்தரை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம் என்று வைராக்கியமா இருக்கிறாங்க. அந்த வைராக்கியத்தை அந்த அறிக்கையை நீங்க பாத்தீங்க என்றா தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்ப வைக்க வல்லவராயிருக்கிறார், எரிகிற அக்னி சுளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு வைராக்கியமாய் நிற்கிற ஜனங்கள், ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழுகிறாங்க. எப்படி வேணா நம்ம வாழ்ந்துட்டு போலாம், பரவாயில்ல, அப்புறம் அப்படி கிடையாது. அவங்க அடிமையா இருந்தா கூட அந்த இடத்துல கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறாங்க. இதுதான் தேவனுக்கு பிரியமானவர்கள். இவங்க தான் தேவனுக்கு சித்தமான பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சு? தானியேல் 3:30 சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா எல்லா சமஸ்த அந்த பாபிலோனிலும் அவர்களை என்ன பண்ணினாராம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்ரேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இந்த உயர்வு எப்படி வந்துச்சு? இந்த உயர்வு அவங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஒரு அடிமைகளாய் பிடித்து செல்லப்பட்ட இந்த நபர்களுக்கு எப்படி இந்த உயர்வு வந்தது? தேவனுக்காக வைராக்கியமாய் தேவனுக்கு பிரியமாய் அவங்க வாழும் பொழுது, தேவனுக்கென்று அவங்க நிற்கும் பொழுது, சாட்சியாய் தேவனுக்காக வாழும் பொழுது கர்த்தர் தமக்கு சித்தமானவனை உயர்த்துகிறார், அவருக்கு பிரியமானவனை கர்த்தர் உயர்த்துகிறார். இன்னைக்கு கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தில் ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கிறீங்களா? உங்க வேலை ஸ்தலங்கள்ல கர்த்தருக்காக நீங்க சாட்சி உள்ள நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எந்த மனுஷரும் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை காண்கின்ற தேவன் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எந்த தயவையும் தேடி அவங்க போல, ராஜாவுக்கு பின்னாடி அவங்க ராஜாவோட சொல்ல கேட்டுட்டு போகல, அவங்க வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நின்றார்கள். கர்த்தர் ஒரு உயர்வை அவங்க வாழ்க்கையில கட்டளையிட்டார். காரணம், அவர் தமக்கு சித்தமானவர்களை
உயர்த்துகிறார் தேவனுக்கு சித்தமான நபராய் நாம் இருக்கிறோமா பிரியமுள்ள நபராய் நாம் இருக்கிறோமா தேவன் நேசிக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோமா நிச்சயமாய் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஹலேலூயா ஐந்தாவதாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் சங்கீதம் 37 அதிகாரம் 34 வசனத்தை எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 37 அதிகாரம் 34 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் நீ கர்த்தருக்கு காத்திருந்து காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் ஐந்தாவதாக கர்த்தர் யாரை உயர்த்துகிறார் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் யாரை உயர்த்துறாரு அவருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் அவர் உன்னை அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் ஹல்லேலூயா கர்த்தருக்கு காத்திருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து உயர்வு வரணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துடாது அடுத்த நிமிஷத்தில் நம்ம உயர்ந்துட முடியாது அடுத்த நாளில் நம்ம உயர்ந்துட முடியாது நீ உயர்வை அடைவதற்கு ஒரு அப்படி ஒரு கோட் சொல்லுவாங்க தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ்ன்னுவாங்க நம்ம வெற்றி அடைவதற்கு எந்த ஒரு குறுக்கு வழியுமே கிடையாது நம்ம காத்து இருந்து ஆண்டவருடைய வழியை கை கொண்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டோட பிள்ளையாக வாழ்கிறேன் ஏன் நான் என்ன இப்படி இருக்கேன் ஏன் வாழ்க்கை உயர்த்தப்படலை காத்திருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஹலேலூயா அவரை நம்பி இருக்கிற அவரை விசுவாசிக்கிற அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை கர்த்தர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் உயர்த்துகிறவர் அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் சீக்கிரமாக வர உயர்வு சீக்கிரமாக போயிடும் நம்ம காத்திருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது நிச்சயமாய் நமக்கு நிலைத்திருக்கும் ஹல்லேலூயா அப்போ காத்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவருடைய வழியை கை கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாய் உயர்த்தப்படுவார்கள் வேதத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சம்பவம் ஆபிரகாம் பிள்ளை இல்லாதிருந்தவர் அவருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்கிறார் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன் ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக உயர்த்துவேன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவரை உயர்த்தி வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை அழைத்தார் வந்த ஆபிரகாமுக்கு என்ன ஆச்சு உடனடியாக உயர்வு கிடைச்சிச்சா இல்லை உடனே அவர் ஜாதிகளுக்கு தகப்பனானாரா இல்லை உடனே அவர் செல்வ சீமானம் மாறினாரா இல்லை ஆனால் வாழ்க்கையில் நடந்துச்சா நடந்துச்சு எப்போ நடந்துச்சு கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தார் அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்படியே ஒரு வாக்குத்தத்தின் மகனை கர்த்தர் கொடுத்தார் ஆபிரகாமை செல்வ சீமானாய் மாற்றினார் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார் வாக்குத்தத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி பெரிய உயர்வை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கட்டளையிட்டார் ஹல்லேலூயா எல்லாரும் மனுஷங்க தானே நம்ம அது வரைக்கும் காத்திருக்க முடியுமா ஆபிரகாமும் பல விதத்தில் அவர் முயற்சி செஞ்சார் ஆகாரை திருமணம் முடித்தார் இஸ்மவேலை பெற்றார் அதுவும் தேவனுக்கு பிரியமா இல்லை அவர் பல விதங்களில் இன்னொரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும்படி உனக்கு இந்த காரியங்கள்லாம் எடுத்துக்கோ எங்களை காப்பாத்துனீங்க இந்த செல்வங்கள் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் பரிசாக வைத்துக்கோங்கன்றாங்க ஆனால் ஆபிரகாம் அதையும் எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் ஆண்டவர் உயர்த்துவார் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அவருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன் என்று ஆபிரகாம் வைராக்கியமாய் ஆண்டவருக்காக காத்திருந்தபடியினால கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தினார் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம காத்திருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம் இதுதான் ஒருவேளை வழியா இருக்குமோ இல்லை இந்த வழியை செய்து பார்ப்போமா அந்த வழியை எடுத்து பார்ப்போமா உயர்றதுக்கு இப்படி வழி இருக்கா எந்த வழியுமே கையறது உயர்றதுக்கு ஒரே வழி கர்த்தருடைய வழி மட்டுமே உன் வாழ்க்கையை உயர்த்தும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மட்டுமே நீ உயர்த்தப்படுவாய் அந்த உயர்வு நிறைவான உயர்வு உன்னோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு உயர்வா இருக்கும் மற்றதெல்லாம் உயர்வு போல வரும் இந்த காரியம் செஞ்சு இந்த குட்டி குட்டியா சின்ன சின்ன குறுக்கு வழியில எந்த காரியமும் உன்னை உயர்த்தவே முடியாது ஆனா நீங்க கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறீங்களா நிச்சயமாய் கர்த்தர் உயர்வை கட்டில் ஆபிரகாம் காத்திருந்தார் உயர்வை பெற்றுக்கொண்டார் வேதத்தில் அநேகர் காத்திருந்தாங்க யோபு பொறுமையோடு காத்திருந்தார் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டார் இன்னைக்கு வேதத்தில் அநேக நபர்கள் சாட்சியாய் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் செய்தார்ல உங்க வாழ்க்கை நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிற எப்ப என் வாழ்க்கை மாறும் எப்ப இந்த உயர்வு கிடைக்கும் நான் உயர்வனா என் பிள்ளைங்க உயர்வாங்களா என் வாழ்க்கை உயர்த்தப்படுமா நிச்சயம் உயர்த்தப்படும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அதுல மாற்றமே இல்லை சந்தேகமே இல்லை
தாவீதோட வாழ்க்கையில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்துல அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடுகிற நிலைமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு தொடர்ச்சியா பிரச்சனை மேல பிரச்சனை, தன்னுடைய சொந்த குமாரனுக்கு பயந்து, சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்துல சொந்த குமாரனுக்கு பயந்து ஓடும்பொழுது அந்த சங்கீதத்தை எழுதுறார். அப்ப எழுதும் போது ஜனங்களாம் என்ன சொல்றாங்க, என்னப்பா இவர் சும்மா, இவருக்கு வந்து நிம்மதியே கிடையாது, இவர் இப்படி இருக்க. அப்ப ஒன்னாம் வசனம், கர்த்தர் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினார்கள், எனக்கு விரோதமா எழுப்புகிற அநேகம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கலாம். இவெல்லாம் உயரவே மாட்டான், இவங்க குடும்பம்லாம் உயரவே உயராது, இவங்க பிள்ளைங்களாம் உயரவே மாட்டாங்க என்று சொல்லுகிறவர்கள் அநேகரா இருப்பாங்க. நம்மளை என்கரேஜ் பண்றவங்க ரொம்ப கம்மி தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்க ரொம்ப கம்மி தான், நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி தான், ஆனா நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகரா இருக்கலாம். ஆனா அங்க என்ன நடந்துச்சு, அதே சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் அடுத்த வசனத்துல நீங்க படித்தீங்கள் என்றால் தாவீது சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்க ஆயிரம் பேசுறாங்க, பேசட்டுமே, உங்களை உயர்த்துகிறவர் உங்களோட கூட இருக்கிறார், உங்க குடும்பத்தை உயர்த்துகிறவர், உன் தலையை உயர்த்துகிறவர், உன் பேரை உயர்த்துகிறவர், உன் கொம்பை உயர்த்துகிறவர். வசனங்கள் இருக்கு, ஆண்டவர் இதெல்லாம் உயர்த்துவேன், உன் பேரை உயர்த்துவேன், உன் கொம்பை உயர்த்துவேன், உன் பாதையை உயர்த்துவேன், உன் தலையை உயர்த்துவேன். உயர்த்துகிற தேவன், ஆயிரம் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் நிச்சயமாய் உன் வாழ்வை கர்த்தர் உயர்த்துவார். காரணம் என்ன, அவர் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. மிகவும் உயர்ந்தவர், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்தவர், பூமியிலே உயர்ந்தவர். அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியால் உன்னை உயர்த்த நம் ஆண்டவரால் முடியும். உங்க வாழ்வை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் உயர்த்துவார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார், நீங்க கையிட்டு வேலையை கர்த்தர் உயர்த்துவார், உன் தொழிலை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு பிரியமுள்ள நபராய் நாம் வாழ வேண்டும், ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும், ஆண்டவருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். அப்ப கர்த்தர் நிச்சயமாய் இந்த உயர்வை நம்முடைய வாழ்க்கையில அவர் கட்டளையிட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒன்று பேதுரு 5:6 நாம் எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 5:6 எடுத்து வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறபடி நம்ம உயர்ந்துட முடியாது, நம்ம நாளைக்கு ஆண்டவர் அப்படி கிடையாது. உயர்வுக்கு, உன் வாழ்க்கையின் உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உங்க பிள்ளையின் உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு, நீ கைட்டு சேகிற வேலை உயர்வுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரைக்கும் கர்த்தருடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சந்தேகத்தோட அல்ல, குழப்பத்தோட அல்ல, தைரியமா இருங்க, கர்த்தருக்குள்ளா இருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். காரணம், அவர் எளியவனை உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், துக்கிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார், அவருக்கு சித்தமானவனை கர்த்தர் உயர்த்துகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே, தேவனுக்கு சாட்சியா நம்ம இருக்கிறோம்ல, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீ எதிர்பார்க்கும் உன் உயர்வை கர்த்தர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை உயர்த்துங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை குறித்த உயர்வை, உங்கள் வாழ்க்கையின் உயர்வை குறித்த கவலை உங்களுக்கு இருக்கக்கூடாது, அதை குறித்த கவலை வேண்டாம். அதுக்கு மாறாக என்ன இருக்கணும், தேவனை உயர்த்துகிற எண்ணம் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா யோவான் 12:32 சொல்றாரு, நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது சகலரும் என் பக்கமா எழுந்து கொள்வேன். நான் அவரை உயர்த்தணும்,
நீங்க நம்ம உயர்த்ததுக்கு என்ன பிரயாசம் கிடையாது. நீங்க ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவார். நாம் அவரை ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். நாம் ஒருமித்து கர்த்தரை உயர்த்துவோம். நம்ம யாரையுமே உயர்த்த முடியாது. நாம் உயர்த்தப்படத்தக்கவர் ஒருவர் மட்டும்தான், நம் ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் உயர்ந்தவர், பெரியவர், மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அவரை நாம் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்ப கர்த்தர் உயர்த்துவார் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? அவருடைய பலத்த காலத்தில் அடங்கிருங்க. நிச்சயமா ஏற்ற காலம் வருகிறது. சீக்கிரத்தில் அந்த காலம் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்க குடும்பத்தை உயர்த்துவார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை உயர்த்துவார், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம செய்ய நல்ல ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த நாட்களில நல்ல ஆண்டவரை துதித்து ஆண்டவரை உயர்த்தி பணிந்து கொள்ளுவேன். ஆண்டவரை உயர்த்தி துதிக்கணும், ஆண்டவரை உயர்த்தி பாடணும். எதுலையுமே பெருமையும் மேட்டிமையும் கனமும் மகிமை எதுவுமே நமக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவரை நீங்கள் உயர்த்துங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசத்தோட அர்ப்பணிக்கிறீங்க, என் வாழ்க்கையை எப்பொழுதும் தேவனை உயர்த்தி கொண்டே இருப்பேன் சொல்லுகிற உங்க வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். இந்த நாளில் நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு கூட எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில் நான் துதிக்கிற துதி தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரை பணிந்து அவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். நல்ல பாடல் பாடி ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். சாட்சியின் மூலமாய் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். நான் பேசுகிற பேச்சில் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரை உயர்த்த 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 கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதை நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. எந்த மனிதரும் உயர்த்த முடியாது, எந்த காரியமும் உயர்த்த முடியாது. கர்த்தரை நீங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவர். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? அப்படியே ஒரு தீர்மானத்தோடு நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பே பரலோக பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் நீங்க உயர்ந்தவர் அப்பா. எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்தவர். நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். உயர்ந்திருக்கிற தேவன் நீங்கப்பா. அந்த தேவனை எங்கள் துதிகளின் மூலமாய் நாங்கள் உயர்த்தணும். நாங்கள் பணிந்து கொண்டு கர்த்தரை உயர்த்தணும். நாங்க பாடி ஆண்டவரை உயர்த்தணும். நாங்க எங்க பேச்சுக்களில் ஆண்டவரை உயர்த்தணும். நாங்க பேசும்போது எங்க செய்கைகளில் ஆண்டவரை உயர்த்தணும். எங்க வாழ்க்கையில தேவனை நாங்கள் உயர்த்தும் பொழுது கர்த்தர் எங்களை உயர்த்த நீங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. நம்ம பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எளியவனை அவர் உயர்த்துகிறவர், துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறவர், சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார், தமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் உயர்த்துவார், தமக்கு காத்திருக்கிறவர்களை, தம்முடைய வழிகளில் நடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க உயர்ந்தவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க பெரியவர் ஆண்டவரே. ஏற்ற காலம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த காலம் வரைக்கும் அவருடைய கரத்துல நம்ம அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நீர் உயர்ந்தவர். உம்மை நாங்கள் ஒருமித்து உயர்த்த எங்களுக்கு உதவி செய்ங்க. எங்க வாழ்க்கையை உயர்த்துகிற தேவன் நீங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் நாம் சேர்ந்து நாம் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலோடும் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை
காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044222485295 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக